ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி பாண்டியன் சேனலில் இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸ் தப்பாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெட்டிங்கில் பெருங்காயத்தூள் காசு போட்டு கடையில் வாங்காதீங்கன்னு போட்டிருந்தேன் அதுக்காக நம்ம வந்து பெருங்காயம் வந்து நம்ம ரெடி பண்ண போகலாம் கட்டி பெருங்காயம் வாங்கினா தான் நல்லா வாசனையாக இருக்கும் தூள் பெருங்காயத்தோட கட்டி பெருங்காயத்தில் தான் நல்லா வாசனையாக இருக்கும் கட்டி பெருங்காயம் வாங்கி சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டு காய வச்சு மிக்சியில் அடித்தா தூள் பெருங்காயம் மாதிரியே நம்மளே ரெடி பண்ணிடலாம் இந்த சின்ன சின்ன பீஸாக போட்டு ஒரு வீடியோவில் காட்டியிருந்தேன் எப்படி சிஸ்டர் இது ரெடி பண்ணிங்க வீடியோவாக போடுங்கன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எப்பொழுதுமே கட்டி பெருங்காயம் தான் வாங்குவேன் இது ஐம்பது கிராம் எழுவத்தி ஒம்பது ரூபா பாருங்கள் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு வந்துட்டு உடனே ரொம்ப நாள் கழித்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டோம்னா நம்மளால் கட் பண்ணி எடுக்க முடியாது வாங்கிட்டு வந்தால் உடனே அடுத்த நாளே இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நிழல்லையே காய வைக்கணும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் நிழலில் காய வச்சுட்டு நான் அப்படியே பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன் உங்களுக்கு தூளாக பெருங்காய தூளாக வேணும்னா இதை வெயிலில் வேணாலும் நீங்கள் காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அழிச்சிங்கன்னா நல்லா தூளாகிடும் நீங்கள் தூள் பெருங்காயத்தில் இருக்கிற வாசனையோட செரிமானத்தோட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் வாங்கி யூஸ் பண்ணாதான் நல்ல செரிமானம் ஆகும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நாட்டு வைத்தியம் எது யூஸ் பண்ணாலும் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் பாட்டிலாம் தூள் பெருங்காயமே வாங்கினதே கிடையாது பாட்டினா எங்கள் மாமியார் தூள் பெருங்காயமே அவங்களுக்கு பிடிக்காது கட்டி பெருங்காயம் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க அதனால நானும் கல்யாண ஆனத்துலேருந்து இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன பீஸாக போட்டு ரெண்டு நாள் நிழலில் காய வச்சு உடனே பாக்ஸில் போட்டு வச்சிருவோம் தூள் பெருங்காயம் அவ்வளோ வாங்க மாட்டோம் இதுதான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன பீஸாக அப்படி கிள்ளிட்டு கையில் ஒரு சுற்றி சுற்றிட்டு போட்டிங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி அழகாக வந்துடும் தூள் பெருங்காயம் ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒன் மந்த்துக்கு தான் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் வரைக்குமே இந்த பெருங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு அந்த சின்ன சின்ன பீஸாக போட்டது இதை அப்படியே நம்ம நிழல்லையே அப்படியே காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது ரொம்ப நாள் வெளியில் வச்சாலும் வாசனை போயிடும் ஒன் டே டூ டேஸ் நிலையிலே வீட்டில் டைனிங் டேபிள் மேலே ஓரமா வச்சுட்டு காய வச்சு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி முன்னே யூஸ் பண்ணிட்டு இருந்த பாக்ஸை காட்டுறேன் பாருங்கள் அதனால தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி காஞ்சி அவ்வளோ பீஸ் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பருப்பு வைக்கும் வைக்கும்போது இதுலேருந்து நீங்கள் ஒரு மூணு பீஸ் எடுத்து போட்டால் போதும் ரசத்துக்கு ரெண்டு பீஸ் சாம்பாருக்கு ரெண்டு பீஸ் போதும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ மந்த்து இல்லைன்னா ஃபோர் மந்த் வரைக்குமே இந்த பெருங்காயம் உங்களுக்கு வரும் அதே தூள் பெருங்காயம் வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தான் அந்த தூள் பெருங்காயம் பாக்ஸ் வரும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் வரும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா செரிமான தன்மையும் இந்த கட்டி பெருங்காயம் தான் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறது பிடிக்கலை தூள் பெருங்காயம் தான் பிடிக்கும்னாலும் நீங்கள் இந்த கட்டி பெருங்காய் வாங்கி இந்த சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு காய வச்சுட்டு நல்லா மிக்ஸியில் நீங்கள் அடிச்சுட்டு பாக்ஸ் போட்டு அந்த பெருங்காய தூள் வாங்கின பாக்ஸ் இருந்தால் கூடமே அதுலயே இந்த பாக்ஸ் தூளை போட்டு வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ